ஹலோ வியூவர்ஸ் யாருக்குனு அன்பு வணக்கங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மெப்கோ காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மெப்கோஸ் கிளினிக் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து நூற்றி ஒன்றாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குது ஸோ நம்ம இந்த வீடியோ சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்கிற தமிழ்நாடு காலேஜஸ் பற்றி வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அதில் வந்து நூற்றி ஒன்றாவது ரேங்க்கில் வந்து மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது காலேஜ் கோடு பார்த்திங்கன்னா ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தான் வந்து அந்த காலேஜ் கோடு ஸோ காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து வர்த்தூர் நகர் வர்த்தூர் நகரில் இருக்குது ஸோ க்ளோஸ் டு உங்களுக்கு மதுரை க்ளோஸ் சிவகாசி க்ளோஸில் இருக்குது மதுரை சிவகாசிக்கு வந்து நியர்பையாக வந்து இந்த காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நேக் அக்ரடேஷன் வந்து வேலிட்டி முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் அப்கிரேட் ஆகலை அவங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்னொரு ரிவைஸ் பண்ணி இன்னும் அக்ரடேஷன் வரல ஸோ அஃப்லேட்டி டு அண்ணன் யூனிவர்சிட்டி இந்த காலேஜஸ் வந்து ஓகே ஸோ இந்த காலேஜை வந்து ஒரு ஜஸ்ட் பீ ப்ரீஃப் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அட்டானமஸ் காலேஜ் சிவகாசியில் இருக்குது ஸோ மதுரை அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ் விருதுநகர் சிவகாசி அரப்புக்கோட்டை ராஜபாளையம் தென் இந்த பக்கம் வந்து திண்டுக்கல்லேருந்து இருந்து கூட நீங்கள் வந்து போகிறதுக்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் பர் டேஸ் ஜேர்னிங்கிற மாதிரி இருக்கும் ஒன் வே ஜர்னி ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸோ இன்ஸ்டியூஷன் வந்து யார் சா ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் ஸ்பான்சர்ட் பை மெஃப்கோ கிளினிக் சேரிட்டிஸ் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பான்ஷன் மெஃப்கோ பார்த்தீங்கன்னா மெட்டல் பவுடர் கம்பெனி லிமிடெட் திருமங்கலம் அதுக்கு தான் வந்து மே ஷார்ட் ஃபார்மாக வந்து மெஃப்கோன்னு அப்படின்னு வச்சுக்கோங்க ஜெர்மன் கோலாரேஷன் வந்து ஸ்கிலின்க்கு ஸோ ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி வச்சதுனால மெஃப்கோ ஸ்லினெக் இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்கிறது வச்சுருக்காங்க பட் எல்லாருமே மெஃப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் தான் வந்து பேச்சு வழக்கில் கூப்பிட்றது இந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு அண்ணா மதுரை காமர்ஸ் யூனிவர்சிட்டி கீழே வந்துச்சு அப்புறம் லெட்டர் அண்ணா யூனிவர்சிட்டி வந்தோடனே அண்ணாசிட்டி அஃபிலேஷன் கீழே வந்துருச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து இது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து இந்த காலேஜ் அஃபிலேட்டடில் வந்து லிஸ்ட் ஆகி வந்திருக்கு ஸோ இதான் வந்து ஸோ ஜெர்மன் கொலாபரேஷன் வந்ததுனால் வந்து நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே சூப்பராகவே இருக்கும் எல்லாம் ஜெர்மன் எக்யூப்மெண்ட்ஸு லேப் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் உண்மையில் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த காலேஜஸில் ஓகே ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸு ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எமர்ஜிங் கோர்ஸஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ பெஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் உங்கள் ஃபீஸும் ரொம்ப கம்மி தான் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது தென் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி எமர்ஜிங் ஃபீல்டு மெடிக்கல் வந்து இப்போ ஸோ கோவிட்னால் வந்து வேக்சினேஷனு அதெல்லாம் நிறைய தேவைப்படுறதுனால அதுவும் எமர்ஜிங் ஃபீல்டு தென் பயோ டெக்னாலஜி இருக்குது சிவில் இன்ஜினியரிங் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஈஸி இருக்குது ட்ரிப்பிள் இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லாஸ்ட்டு த்ரீ இயர் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எழுநூத்தி பதினொன்றுலேருந்து எழுநூற்றி ஐம்பது பேர் வரும் இங்கே கிராஜுவேஷன் ஆகிறாங்க பெர் இயருக்கு வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கவாசி பேர் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறாங்க ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிறாங்க ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து பேக்கேஜ் கிடைக்கிது லீஸ்ட்டு பேக்கேஜ் ஸோ ஹையர் ஸ்டடீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்கிட்ட ஹையர் ஸ்டடிஸ்க்கு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகிறாங்க இந்த காலேஜஸ்லேருந்து ஸோ இதான் வந்து இந்த மெஃபோ காலேஜோட ப்ளேஸ்மெண்ட் ரெக்கார்டு ஸோ இல்லை ஒன்று என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸஸு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி ஸோ இதை தான் வந்து எமர்ஜிங் ஃபீல்டு இப்போதைக்கு தேவைப்படுற ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு தென் வந்து பயோமெடிக்கல் ஸோ மெடிசின் சம்மந்தமாக நிறையா வந்து வாண்டட்ஸ் இருக்குது அண்ட் இதில் ஒன்று இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன் கொலாபரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்றப்ப வந்து குவாலிட்டி ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் லேப் ஃபெசிலிட்டி எல்லாமே உண்மையிலே சூப்பராகவே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து இதில் என்ன சீட் மேட்ரிக்ஸ் என்ன லாஸ்ட் இயர் எவ்வளோ மார்க் எடுத்ததாக கிடைச்சிருக்குங்கிறத வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ எதாவது அப்டேட்ஸ் தேவைப்படுச்சுன்னா வந்து சேனலில் வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி மோர் காலேஜஸ் மெஃப்கோ இல்லாமல் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்துருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸ் பற்றி நான் நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்